சண்டே அதுவுமா பிரியாணி பிரதர்ஸில் பிரியாணி வாங்கி ரிவ்யூ போடலாம்னு இருக்கோம். பிரியாணி பிரதர்ஸில் எது ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸு. அதில் ஒரு பக்கெட் தான் நம்ம சிக்கன் பிரியாணி வாங்க போகிறோம். பக்கெட்னால் பெரிய பக்கெட்லாம் இல்லை, ஒன் மெம்பர் சாப்பிட்ற மாதிரி இருக்க பக்கெட் தான் வாங்க போகிறோம். கடையை ரீச் பண்ணிட்டோம், உள்ளே போயிட்டு நம்ம பிரியாணி வாங்கி பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நாங்கள் உள்ளே போகலாம். ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 190 ரூபாய், அதுவும் சிக்கன் பிரியாணி தான். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கிரில்லு அப்புறமா லாலிபாப் சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம தேவையில்லை, நம்ம வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் வாங்கணும். கடையோட இன்டர்ஃபேர் இப்படி தான் இருக்கும். வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். செப்பல் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு பாக்ஸை பிடிச்சி சாப்பிட்டு ரிவ்யூ அன்பாக்ஸ் ரெண்டுமே பண்ணுவோம். நாங்கள் உள்ளே போகலாம். இவ்வளோ தான் வந்து ஒன் பிளேட், அதாவது 190 ரூபாய். 190 ரூபாய்க்கு இவ்வளோ பிரியாணி. கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் தொக்கு, ஆனியன் ரைட்டா, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட் அல்வாவும் தராங்க. இப்போ எல்லாத்தையும் பிரித்து நம்ம சாப்பிட வாங்க. பிரியாணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போல். பாக்ஸு பிளேட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆவி வந்து மேலே வேப்பராக மாறி இருக்கு. இப்போ வந்து நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டேன். இதை வந்து பிளேட் ஓப்பன் பண்ணி சைடில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆ, தம் பிரியாணி தான் நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது, அப்படியே தூக்குது மூடி மூடப்பு தேர்ந்ததும். வேறு லெவலுங்க, இங்கேருந்து மேல் வீட்டு வரைக்கும் அவன் ஸ்மெல் போக போல. அப்போ தான் பசி, நம்ம சாப்பிட போக சாப்பிட் பண்ணலாம். இருக்கிறது அப்படியே கொட்டினா மலை மாதிரி கோயம் பாருங்க. ஒரு பிளேட்டில் ரெண்டு பேர் ஆக்சுவலாக சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு பிரியாணி தராங்க. பிரியாணி நெட் காஸ்ட்டு ஒர்த்து தாங்க, ஆனால் செம ஒர்த்து. ரெண்டு பீஸ் இருக்குது, எக்கோட இருக்குது, அதுவும் லெக் பீஸ் தான் எல்லா பிரியாணிலையுமே. வேறு லெவல் தாங்க அண்ணா. ஒரு லெக் பீஸு, ஒரு பீஸு, அப்புறம் ஒரு எக்கு கூட வச்சு தராங்க. எல்லா பிரியாணிலையுமே வரும் இது பீஸ். இப்போ நட்டு நம்ம வந்து பிரிஞ்சால் தொக்கு. இவ்வளோ தராங்க பிரிஞ்சால் தொக்கு ஒரு பிரியாணிக்கு. இவ்வளோ கரெக்டாக பத்துங்க அண்ணா, அங்கே சாப்பிட்டா நிறைய தருவாங்க. பார்சல் வாங்கும்போது இவ்வளோ தான் தருவாங்க. இது வந்து ஆனியன் ரைட்டா, பிரெட் அல்வா, லாஸ்ட்டு ஃபைனல் டச்சுக்காக வச்சுருக்கோம். நம்மளுக்கு இடையில காரமாக இருக்காது, அப்படி காரணத்து தான் எடுத்து சாப்பிடலாம். தொக்கு ஊற்றி லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். எப்படியும் எனக்கு தொக்கு அதிகமாக சேர்த்து சாப்பிடக்கூடியது. கிரேவி வந்தால் நான் தொட்டு சாப்பிடுவேன் நல்லா. டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்கீங்க அண்ணா. வேற லெவல் டேஸ்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக நான் சிக்கன் பிரியாணியில் தொட்டு சாப்பிட்ருந்தோம், பிரிஞ்சால் தொக்கில் வந்து தொட்டு சாப்பிட்றேன். எனக்கு இப்படி தொட்டு சாப்பிடாதாங்க பிடிக்கும். வெறுந்தால் சிக்கனை வந்து சில இடத்துல வெந்திருக்காது, ஏன்னா இது நல்லா வெந்திருந்தது, கறி நல்லா சாப்பிட்டா இருந்தது, சாப்பிடவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொசு பொசுன்னு வெந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக உள்ளே போயிடுது. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. A few moments later. நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் பிரெட் அல்வா. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், அதனால பிரெட் அல்வா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். பிரெட் அல்வானாலே டேஸ்டாக தான் இருக்கும். இந்த கடை பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவல் டேஸ்ட்டு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், இந்த வீடியோ எடுத்தோட முடிச்சிக்கலாம். டாடா, பாய் பாய்.